ரைடு நடக்கிற காலம் இது. இந்த அணியை சார்ந்த ராஜாராமும் சரி உமா மகேஸ்வரியும் சரி நடுவர் வீட்டிலேயே ரைடு பண்ணி இவர் வீட்டிலிருந்து எடுத்த ஆயுதம் இது என்று சொல்லி ரொம்ப சாமர்த்தியமாக வாதம் செய்கிறார்கள். அதற்காகவே நான் வந்து உங்கள் பக்கம் தீர்ப்பை சொல்லிவிடுவேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், சொல்ல மாட்டேன் என்று நினைக்க வேண்டாம். எது சரியான வாதம் என்பதை தீர்மானித்தான் சொல்லுவேன். பெண்ணியம் இன்றைக்கு முழங்கியதை கேட்டீர்கள். வீட்டில் நாங்கள் பேசுவதை கேட்க ஆளில்லை என்பதனால தான் நாங்கள் தனியாக புலம்பிக் கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னார்கள். நான் சொன்னது நகைச்சுவையும் தான் உண்மையும் தான். பெரும்பாலும் ஒரு நகைச்சுவை துணுக்கு சொல்லி இதை முடிச்சிடுறேன். அதுக்காக நான் நீங்கள் உங்களுடைய துன்பங்களை நான் மறுக்கவில்லை, நீங்கள் போராட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதையும் மறுக்கவில்லை. இன்னும் வெளிப்படையாக சொன்னோம்னா ஆண்கள் அயோக்கியர்கள் என்பதையும் நான் மறுக்கலை. நீங்கள் போராட வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள், உண்மைதான். ஒரு ஆண் சொன்னானா என்னப்பா எங்கள் வீட்டில் வந்து என் பேச்சே எடுபடுறதில்லை அப்படின்னு சொன்னான் ஒரு கணவன். இன்னொரு கணவன் சொன்னால் எங்கள் வீட்டில் கடைசி வார்த்தை நான் தான் சொல்லுவேன். அது என்னப்பா எப்படி இதுன்னு அவள் எல்லாம் சொல்லுவாள், கடைசியில் என்ன சரிதான்னு சொல்லுவேன், அதுதான் கடைசி வார்த்தை. இது பொய் இல்லை, வெறும் நகைச்சுவை இல்லை, ஒன்று இதுவும் இருக்குது. பெண்கள் பேச்சை கேட்காதவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் பெரும்பாலும் பெண்கள் பேச்சை கேட்க முடியாமல் வெளியே விடுறானுங்களும் இருக்கிறாங்க. ரெண்டும் உண்மைதான். ஆக பெண்களுக்கு உரிமை வேண்டும். இன்றைக்கு பேரிகை கொட்ட வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தூரிகை எடுத்துக்கொண்டு தெரிய முடியாது, தூரிகை அவர்களுக்கு தீர்ப்பு ஆகாது. பயங்கரமான உண்மைகள், மறுக்க முடியாது. மாது என்ன சொல்ல போகிறார், பெண் தான் இப்படி பேசியிருக்கிறார், மாதுங்கிற பேரை வைத்திருக்கொண்டு என்ன பேச போகிறார் என்று தெரியவில்லை. ஏன்னா பெண் கண்ணகி போல நின்று முழங்கியிருக்கிறார் உமா மகேஸ்வரி. மாது அவர்களே எப்படி பாண்டியன் மாதிரி சாய போகிறீங்களா?